அனைவருக்கும் வணக்கம். நாளடியார் செல்வம் நிலையாமை பாடல் எண் 8. செல்வர் யாம் என்று தாம் செல்வொழி எண்ணாத புல்லறிவாளர் பெருஞ்செல்வம் எல்லில் கருங்கொண்மு வாய் திறந்த மின்னுபோல் தோன்றி மருங்கர கெட்டுவிடும் பொருள்: செல்வர் யாம் என்று தாம் மிகுந்த செல்வம் படைத்தவோ படைத்தவர்கள் என்று எண்ணி செல்வழி எண்ணாத, செல்லும் வழிகளில் எங்குமே எண்ணாத, யாரையும் எண்ணாத என்றால் யாரையும் மதிக்காத, எண்ணாத பிறரை மதிக்க வேண்டும் என்று எண்ணாமல் சிந்திக்காமல். புல்லறிவாளர் பெருஞ்செல்வம் அற்ப புத்தி கொண்டவர்களுடைய பெருஞ்செல்வமானது. தான் பெரும் செல்வம் பெற்றவர்கள் என்று எண்ணி செல்லும் வழி எங்கிலும் தான் சந்திக்கக்கூடிய மனிதர்களை அற்பமாக கருதக்கூடிய புல்லறிவாளர்கள், இவர்கள் அடிப்படையில் அற்பமானவர்கள். இவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பெருஞ்செல்வமானது எல்லில் இருளில், கொண்மு என்றால் மேகம், கரும் கொண்மு என்றால் கரும் மேகம், கரும் கொண்மு வாய் திறந்த மின்னுபோல், அதாவது வானத்தில் வானம் முழுக்க இருண்டிருக்கு, கருமேகத்தால் சூழப்பட்டிருக்கு. அந்த தருணத்தில் இந்த மின்னலானது பிரகாசமாக ஒரு சின்ன ஒளிக்கீற்று போல தோன்றி அடுத்த நொடியை மறைந்துவிடும். தோன்றி மருங்கர கெட்டுவிடும். மருங்கு என்றால் இருந்த இடம், அறை என்றால் தெரியாமல், இருந்த இடம் தெரியாமல் கெட்டுவிடும், அழிந்துவிடும். அதாவது வானத்தில் கருமேகம் இருக்கும், சூழ்ந்திருக்கும், அந்த மின்னலானது ஒரு நொடியில் அப்படி வந்து வெளிச்சத்தை கொடுத்துட்டு அடுத்த நொடியே என்னாகணும், அந்த இருளில் மறைந்து போயிடும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய செல்வமானதும் அத்தகைய தன்மை கொண்டதே. எப்படி கருமேகம் சூழ்ந்திருக்கக்கூடிய வானத்தில் ஒரு நொடி மின்னல் கீற்று அழகாக வந்து பிரகாசமான வெளிச்சத்தை தந்து ஆர்ப்பரித்து அடுத்த நொடி மறைகிறதோ, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய செல்வமானதும் அத்தகைய தன்மை கொண்டதே. சில காலங்கள் மட்டுமே நம்மிடத்தில் இருக்கும், அடுத்த நொடி அடுத்த காலங்களில் அது நம்மை விட்டு மறைந்துவிடும். அற்ப செல்வந்தர்களுக்கு, அற்ப புத்தி படைத்த செல்வந்தர்களுக்கு, செல்வ செருக்கு உடையவர்களுக்கு இத்தகைய தன்மை புலப்படாது. உலகத்திலேயே தான் மட்டும்தான் செல்வத்தை முழுமையாக எப்பொழுதுமே பெற்றிருப்போம் என்ற புத்தி கோணலால், தவறான சிந்தனையால் பிறரை மதிக்க மாட்டார்கள். இந்த நாளடியார் நமக்கு மிக அழகாக சொல்லுது, செல்வம்ங்கிறது சென்று கொண்டே இருக்கும், ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த இடத்துலையும் அதே மாதிரிதான், ஒரு மின்னல் கீற்று போல வந்து அடுத்த நொடிய மறைந்து விடுவோம். அதனால நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வமானது நிலையற்றது, நிலைத்த தன்மை கொண்டதுன்னு எண்ணக்கூடாது. ஒரு நொடியில வந்து மறையக்கூடிய மின்னல் கீற்றினை போல நம்மிடத்தில் இருந்து வேறொரு இடத்திற்கு மாறி சென்று விடும் என்பதை உணர்ந்தாலே, இந்த அற்ப புத்தி கொண்ட நாம் தான் செல்வம் படைத்தவர்கள், நம்மிடம் மட்டுமே செல்வம் நிலைத்திருக்கிறது என்ற நிலைப்பாட்டிற்கு நாம் ஒருபொழுதும் வரமாட்டோம் என்று இந்த பாடல் நமக்கு அழகாக தெளிவுபடுத்துகிறது. செல்வர் யாம் என்று தாம் செல்வழி எண்ணாத, புல்லறிவாளர் பெருஞ்செல்வம் எல்லில் கரும் கொண்மு வாய் திறந்த மின்னுபோல் தோன்றி மருங்கர கெட்டுவிடும். நாம் நம்மை செல்வ செருக்கில் ஆட்படாமல் பார்த்து கொள்வோமாக, நம்மிடத்தில் செல்வம் இருக்கும் பட்சத்தில். நன்றி, வணக்கம்.